Hi friends, welcome back to Yehova Shalom YouTube channel. And Yesu Kristuvin Samadhanam Ullangalil Thangattum. Friends, innaiku nama video la enna paaka porom appadina kaalan gravy eppadi vekkiradhu nu paaka porom. Adukku naanga 3 packet kaalan eduthirukkom. Idha cut panni nalla oru sadharana thanni fresh water la nalla wash pannite adhil irundhu eduthu eduthu ovvoru piece ayum 4 4 thunda cut pannanum. Vaanga friends, modha cut panni thannikulla potukkom. ரொம்ப சத்தானது கிடைக்கும் போது பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. இந்த மாதிரி உள்ள போடுங்க. மத்த ரெசிபி மாதிரியே இந்த காளான் கிரேவியும் எங்க அத்தை வச்சாங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க கமெண்ட் எனக்கு சொல்றீங்க फ्रेंड्स. ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ரொம்ப ஹெல்தி இது. சரி, நல்லா இத வந்து இந்த கருப்பு கருப்பா இருக்கும். நல்லா விலுக்கு விலுக்கு இருக்கும். லேசா இப்படி தேய்ச்சிட்டு இப்படி தேய்ச்சி இன்னொரு வாட்டர் கூட வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல இதுலயே போயிருச்சு எங்களுக்கு. இந்த இதை எடுத்து ஒவ்வொன்றையும் நாலு நாளா கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா அலசியாச்சு. இப்போ இதை வந்து ஒன்னொன்னையும் நாளா கட் பண்ண போறோம். லேசாக வச்சாலே நல்லா ஸ்மூத்தா கட் ஆயிரும். பண்ணி அப்படியே வேற ஒரு பவுல்ல போட்டு கொடுக்க வேண்டியதுதான். அதாவது இப்போ சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இதுதான் கறி மாதிரி. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஃப்ரெண்ட்ஸ், காளான நல்லா அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து காளாங்கறி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு ரெண்டு சின்ன ரசப்பூடை இப்படி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சி வந்து கொஞ்சம் போல போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேணாம். என்னோட இந்த ஒரு கோடு அளவுக்கு போதும். கொஞ்சம் போல இஞ்சி போதும். இஞ்சியையும் வெளப்பூடையும் நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வத்தல் வந்து எங்கள் வீட்டு உறப்புக்கு தேவையான அளவு நான் வந்து எடுத்திருக்கோம். 10 to 12 வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி உரப்பை போட்டுக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. தேங்காய்ச்சல் வந்து ரொம்ப போட்டுறக்கூடாது. ஒரு பேச்சுக்கு தான் போகணும் பாருங்கள். ஒரு 2 இன்னுக்கு அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கு. ரொம்ப போட்டுறக்கூடாது. அடுத்தது சின்ன சீரகம் வந்து நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல அந்த ஸ்பூனுக்கு வந்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கு சீரகம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வேகமாக காளான்கறி வச்சிடலாம். இதுக்கு வந்து கருவேப்பிலை எங்கள் அத்தை வந்து எப்பவுமே சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகு எதுவுமே போட மாட்டாங்க எங்கள் அத்தை தாளிக்க வைக்கும் போது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வைக்கலாம் காளான்கறி அப்படின்னு பார்க்கலாம். சுற்றினாலும் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நமக்கு. அப்புறம் எடுத்து வச்சிருந்த வத்தல் சீரகம் தேங்காய் சூடு மூணையும் போட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு அரைச்சி. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து தட்டி வச்சிருக்கிற இஞ்சியையும் பூண்டையும் அதில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா வேகணும். நல்லா ஜம்முன்னு மணக்குது. இது நல்லா வெந்ததும் நம்ம வந்து
எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டாம். ஒரு லேசா ஒரு பக்குவத்துக்கு வதங்கினோனையும் ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் போட்டு 5 நிமிஷம் கழிச்சு தொடர்ந்து காளானை போட்டுக்கோங்க. காளானை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டு இது வந்து நல்லா சுருள வெந்துடணும். இந்த எண்ணெயிலேயே வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாத்திரம் நிறைய இருந்தாலும் இப்போ நல்லா வேக வேக அதனோட அப்படி கொஞ்சம் ஆயிரும் குவாண்டிட்டி. அதனால வேகத்து நல்லா இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா குக்கரில் வைக்கணும்னாலும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடு தான். குக்கரில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கூட நல்லா லேசாக வதங்கினோடனே வெங்காயம் வதங்கினோடனே காளானை போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு ஒரு 2 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. காளான் நல்லா வெந்துடும். நாங்கள் எப்பயுமே குக்கரில் வைக்க மாட்டோம். அதனால அதுலேயும் குக்கர்லேயும் செய்யலாம். இப்போ பாருங்க எவ்வளோ நல்லா கம்மியாயிடுச்சு பாருங்க குவான்டிட்டி. இது நல்லா இன்னும் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் மசாலா ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஊற்றிட்டிங்கன்னா வேகாது. அதனால இன்னும் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் கறி மாதிரி தான். அதுவே தண்ணி விட்டு வேகுது பாருங்க. இங்கே தண்ணியே ஊற்றலை. இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. அதனால குக்கரில் வச்சிங்கன்னா தண்ணி ரொம்ப வச்சிடாதீங்க. இப்போ பாருங்க நல்லா இன்னும் நல்லா தண்ணி வத்தி விட்டுருக்க தண்ணி வத்தி இவ்வளோ நிறைய பவுல் நிறைய போட்டோம்ல இப்ப வந்து கொஞ்சமா ஆயிரும். காளான் வந்து நல்லா அந்த அளவுக்கு வேக சுருள வேகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுவோம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணி விட்ட தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு. காளானோட சைஸை பாருங்களேன். ஒவ்வொன்றும் பெருசு பெருசா இருந்துச்சுல. ஒவ்வொன்றும் வந்து நல்லா சுருங்கேஜ் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா சுருங்கிடுச்சு பாருங்க. சுருங்கி சுருங்கி ஒவ்வொன்றும் சின்னதாயிடுச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா பாத்திரம் நிறைய இருந்துச்சு. அதுவும் அதுவும் கம்மியாயிடுச்சு பாருங்க. இன்னும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு காளான். இப்போ வந்து அதுல வந்து தண்ணியே இல்லை. ஊத்துன எண்ணெய் தான் இருக்குது. இந்த நேரத்துல வந்து மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா அதை வந்து அதுல ஊத்திக்கோங்க. மிக்சி ஜாரை லேசாக அலசி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலாவை போட்டாச்சு. இப்போ நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு ரொம்ப போடுறாதீங்க, கொஞ்சம் தான் போடணும். இது கறிக்கு எப்படி நாங்கள் வந்து எங்கள் அத்தை வந்து கருவேப்பில் போட மாட்டாங்களோ அதே மாதிரி இந்த காளானுக்கும் போட மாட்டாங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னா போட்டுக்கோங்க. கருவேப்பில் கடுகு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சமாக தான் போடணும். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இது நல்லா மசாலா வாட மடங்குற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா வத்தி கிரேவி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த வத்தல் சீரகம் வாடை வந்து நல்லா மடங்கும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா தகதகன்னு கொதிச்சு வத்தி வரும்போது தான் காளான் கிரேவி ரெடி ஆயிரும். வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வத்தி வரும்போது 2 ஸ்பூன் நல்லா நான் ஊற்றி இறக்கிறணும். கொதிச்சு வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சு வத்தி வருது. இன்னும் நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிரேவி பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து இந்த எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க எண்ணெய். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்தி நல்லா ஒரு கிளறு கிளறி இறக்கிற வேண்டியதுதான். அடுப்பை குறைச்சி வச்சிருக்கேன். சிம்ல வச்சிருக்கேன். இப்பதான் சிம்ல வச்சேன்.
நல்லா மணக்கா மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். சம ஜம்முனு மனமே ரொம்ப சுவைய உணர்வு மனத்திலேயே. கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காளான் கிரேவி ரெடி. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்குவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காளான் கிரேவி ரெடி. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்குவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சுவையான காளான் கிரேவி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. வாசனையும் ரொம்ப ஜம்முன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு. வாசனைய நுகர்ந்தாலே சாப்பிட தோணுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஸ்பூன் நிறைய எடுத்துக்கோங்க கிரேவிய. இப்ப நல்லா ஊதி வாயில வைப்போம். இவ்வளவு சூடுது ஃப்ரெண்ட்ஸ். சூடு நல்லா ஆறிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சுவை அறுசுவை ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டேஸ்டும் இருக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்டிப்பா நீங்க வந்து இதை வச்சு பார்த்து சாப்பிட்டு பாக்குறீங்க. என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கடுத்து காளான் சேர்க்காதவங்களும் காளான் சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. நீங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கையில பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம என்னோட எகவாசலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.